என்னடா நம்ம ஒற்றுமை கண்டிப்பா வேணும் பாத்துருங்க. இப்போ பத்மநாப நான் பத்மநாப சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கலாம். கழிந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து அதிமுக குறைந்தபட்சம் ஒரு 2000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கணும். பிஜேபி கூட்டணி இங்க பிஜேபி கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் சில தொகுதிகளில் பிஜேபி ஓட்டு கிடைக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல கூட ஜெயிக்க முடியலன்னா இனிமேல் இந்த கூட்டணியினால ஒண்ணுமே சாதிக்க முடியாது சார். நாகர்கோயில் மேயர் ஆட்டு ஒரு திமுகல இருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுற 5 பேர் அதிமுக கவுன்சிலர்கள். எவ்வளவு அசிங்கமா இருக்கு பாருங்க சார். அவங்க மேல இப்ப உள்ள தலைமை என்ன நடவடிக்கை எடுத்து, ஏதாவது நடவடிக்கை எடுத்ததா இல்ல என்ன? எல்லாம் 2018 பிப்ரவரி மாசம் 2ஆம் தேதி கட்சியில தூக்கிட்டாங்க. நான் வந்து அதிமுக நகர பத்தாயிரம் நகர செயலாளரா இருந்தேன். அம்மா தான் என்ன பதவி தந்தாங்க. வந்து அப்ப நான் சின்னம்மா ஆதரவாளரா இருந்தேன். எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம்மா இருந்தாரு. அப்ப சின்னம்மா ஆதரவு காரணம் அன்னைக்கு அவங்க வேலையில ஆரம்பிச்சு ஆரம்பத்திலேயே தூக்கப்பட்ட நிர்வாகிகள் நாங்க எந்த கட்சிக்கும் போகல. இப்போ அப்படி சைலண்ட், அமமுகவுக்கும் போகல, அதிமுகவுக்கும் போகல, பிஜேபிக்கும் போகல, திமுகவுக்கும் போகல. நாங்க இன்னைக்கும் கட்சிக்கு ரேட்டிங்ல இருக்கோம். கட்சி வந்து ஒரு ஒன்னாகணும் சார். இதுல எந்த பிரிவுமே இருக்காது. கட்சி ஒன்னாகணும், ஒன்னாகி இது எந்த தேர்தல் வந்தாலும் சரி, இடைத்தேர்தலே வந்தாலும் மக்கள் திமுகவுக்கு ஓட்டு போட தயாரா இல்ல. அவங்க சொன்ன எதையுமே செய்யல. சூழ்நிலை நமக்கு சாதகமா இருக்கு சார். அதை நம்ம அறுவடை செய்யறதுக்கு நம்ம தயாராகணும். நமக்குள்ள எந்த பிரிவும் இருக்க கூடாது. 1000 கோடி இருந்தாலும் நம்ம ஒற்றுமையா அம்மா ஆட்கள், எம்ஜிஆர் ஆட்கள், உங்க மேலாம் ஒரு மரியாதை உண்டு. எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, எம்ஜிஆர் காலத்து எம்எல்ஏ, நீங்க எல்லாம் வந்து பதவிகளை பெருசா பார்க்காம எல்லாரையும் அரவணைச்சு கட்சியை பலப்படுத்தணும் சார். ஆனா அது அவ்வளவு ஈஸியா நடக்கக்கூடிய கதை போல தெரியல. ஏன்னா பதவியில இருக்கக்கூடியவங்க அந்த சுகத்தை அனுபவிச்சிருக்காங்க சார். இப்ப வந்து அண்ணாமலைன்னு ஒரு ஆள் அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஆளு. அவரு ஐபிஎஸ் இருக்கணும், பெரிய அதிகாரி தான், விவரமான ஆளு தான். அவரு வந்திருந்துட்டு சொல்லாரு, நான் எதிர்கட்சி, நான் தான் எதிர்கட்சி தலைவர். எதிர்கட்சி தலைவரா இருக்கணும்னா சட்டசபைக்குள்ள எத்தனை எம்எல்ஏ வேணும்னு இல்ல, அந்த மினிமம் நாலேஜ் கூட அந்த ஆளுக்கு இருக்க போல தெரியல. எல்லா பிரச்சனைகளுக்கும் தடப்படாம போய் பேசுவார், எடுக்க எல்லாமே செய்யறது. அப்ப நம்ம ஆளுக்கு என்ன சார் பண்ணாங்க? குஜராத்லயோ இல்ல உத்தரப்பிரதேசத்திலயோ பிஜேபி ஜெயிச்சிருக்குன்னா இங்குள்ள முதலமைச்சரும் பழைய நம்ம முதலமைச்சரும் பழைய துணை முதலமைச்சரும் போட்டி போட்டுட்டு யாரு முதல்ல வாழ்த்து சொல்லணும்னு ஓடி போறாங்க. கேஸ் வேலை எங்கேயோ போயிட்டு இருக்கு சார், பெட்ரோல் வேலை எங்கேயோ போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பப்ளிக்க பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் தான், இவங்க பேசவே இல்லையே. ரெண்டாவது, இப்போ அம்மா வாழ்ந்த வீடு கொடநாடு, இது வந்து நமக்கு எல்லாம் கோயில் தான். அம்மா நமக்கு தெய்வமா இருந்தா அந்த கொடநாடு நம்ம கோயில். அந்த கொடநாடு பிரச்சனையில என்ன நடக்கனே தெரியல சார். இளங்கோன் ஒரு ஆளுக்கு நம்ம ஒருங்கிணைப்பாளர், அவர் கையில இருந்த பொதுச்செயலர் அந்த மாவட்ட செயலர் பதவியை கொடுக்காரு. கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராமுக்கு வராரு. அந்த ப்ரோக்ராம்ல அந்த இளங்கோ ஆப்சன்ட். என்ன சார் அப்ப இது நடக்குது? கட்சிக்குள்ள ஒரு ஒற்றுமை கிடையாது. அதே போல பன்னீர்செல்வத்துக்கு அவரு ஏரியால உள்ள ஒரு மாவட்ட செயலர் சின்னம்மாவுக்கு ஆதரவா குரல் கொடுக்காரு. நான் சின்னம்மா ஆதரவாளதான் சார். நான் ஓபனா சொல்ல, நான் சார்ட்ட பல மீட்டிங்ல பேசி சில இடங்கள்ல என் வீடியோ கட் பண்ணிருக்கேன், சில இடங்கள்ல மீட் பண்ணி விட்டுருக்கீங்க. அதனால கட்சி ஒன்னாகணும் சார். நீங்க எல்லாம் திறமையான ஆட்கள் தான், நான் எந்த குறையும் சொல்லல. கட்சி ஒன்னாகணும். நமக்கு வந்து அதிமுக பலப்படணும், எம்ஜிஆருக்கு ரெட்டையெல்லாம் இன்னும் சிறப்பா இருக்கணும், அண்ணா படம் இன்னும் பறக்கணும். இதுல வந்து நமக்குள்ள வேறுபாடுகள் எல்லாம் கண்டிப்பா களையணும் சார். ஆனா மக்கள் வந்து நமக்கு ஓட்டு போட தயாராக இருக்காங்க. அவங்க ஓட்டை வாங்க நம்ம தயாராகணும் சார். நீங்க 3 லட்சம் மெம்பர் சார்பினால் இருக்கா, நீங்க கேட்கும்போது சந்தோஷமா தான் சார். எம்ஜிஆருடைய வாரிசு நான் சொல்லுவேன், உங்களை போல நிறைய இருக்காங்க. நீங்க உங்க பலத்தை இப்போ திருச்சியிலயோ கோயம்புத்தூர்லயோ இல்ல மதுரையிலயோ ஒரு மாநாடு போடுங்க சார். நான் சின்ன மாதிரவளா இருந்தாலும் நானும் 10 பேரை கூட்டிட்டு வரேன். எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஆள் ஒரு ஆள் மாநாடு போடுவாருன்னு சொல்லிட்டு உங்க பலத்தை காமிங்க. காமிச்சு அதிமுக எத்தனை பீஸா இருக்கோ எல்லா பீஸையும் ஒன்னா ஜாயின் பண்ணக்கூடிய வழியை பார்ப்போம். இப்ப வந்து நீங்க உங்க கான்செப்ட் ஓகே, கொடி பிடிக்கக்கூடிய தொண்டனும் முடிவெடுக்கணும். அரசியல் சட்டத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு கவர்னர் வந்து ஒரு எடப்பாடிக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் கைப்பிடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்காரு. அதாவது கொடிப்பிடிக்கும் தொண்டன் முடிவெடுப்பான்னா கட்சி வந்து கொடிப்பிடிக்கிற தொண்டர்களால தலைமை யாருன்னு முடிவு செய்யப்படணும். அதிமுக தொண்டர்கள் விருப்பம் பிஜேபி கூட்டணியை விரும்பினா பிஜேபியோட இருக்கணும், விரும்பலன்னா பிஜேபி கூட கூட்டணி இருக்க கூடாது. அப்ப கொடிப்பிடிக்கிற தொண்டன் எண்ணங்களை பிரதிபலிப்பவர்களாக அந்த தலைமையில இருக்கணும். அதுதான் கொடிப்பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பானுங்கிறது. அந்த முடிவெடுக்கிற அந்த கொடிப்பிடிக்கிற தொண்டனது முடிவை தலைமையில் இருக்கிறவங்க பிரதிபலிக்கணும். நான் மோடி சொன்னார் நான் போய் இணைஞ்சிட்டேன், மோடி சொன்னார் நான் இதை செஞ்சேன், பைலா விதியை மாத்திட்டேன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வந்து கொடிப்பிடிக்கிற தொண்டன் எடுத்த முடிவு அல்ல. அதிமுக தொண்டர்கள் நாங்க இதை நினைச்சோம், என் தலைமை அதை பேசு அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு குக்கிராமத்துல இருந்தா கூட
என்னால எங்க தலைமை கிட்ட நான் உடனே போன் பண்ணி பேச முடியும், வீடியோ கால்ல போன் பேச முடியும், நான் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சா எனக்கு ரிப்ளை வரும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அந்த தொண்டனுக்கு இருக்கணும். அப்பத்தான் அவங்க அந்த நம்பிக்கையோட அந்த கிராமத்துல இருக்கிற கிளைய அங்க இருக்கிற ஒரு 100 பேர், 250 பேர், 500 பேர், 1000 பேர் இதை கட்டி காப்பாத்துவாங்க. இது மாதிரி ஒரு ஒரு தலைமுறைய நம்ம தமிழ்நாடு முழுக்க எம்ஜிஆர் உருவாக்கி வச்சிருக்கிறார். நம்ம ஒண்ணும் பண்ணல, அந்த அத இவங்க கொண்டு போய் ஒட்டு மொத்தமா பிஜேபிக்கு அடகு வச்சிடாம இவங்க செய்யறது தப்பு அப்படின்னு தட்டி கேட்டு இவங்க இவங்க தப்பா போனா அவங்களையும் நம்ம திருத்தி கொண்டு வந்துடலாம். நம்ம இந்த கொடிப்பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பானுங்கிற மாதிரி இந்த தொண்டர்களின் எண்ணத்தை நாம பிரதிபலிக்கலாம். நம்ம அந்த தொண்டர்கள் எண்ணப்படி இந்த இயக்கத்தை ஒன்றிணைக்கலாம் அப்படிங்கறத நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா சார். ரெண்டாவது நீங்க சொன்னது போல பிஜேபி கிட்ட அடங்கி போறது வந்து எந்த அதிமுக தொண்டனும் பிடிக்கல சார். நம்ம அம்மா வந்து யார்ட்டே சரண்டர் ஆனது போல எனக்கு தெரியாது, எம்ஜிஆர் நம்ம தலைவர் அதே போல யார்ட்டே சரண்டர் ஆனது போல தெரியாது. அவங்க எல்லா கதைகளுமே நடத்திட்டு இருந்தாங்க. சில சமயம் அம்மாவுக்கு வந்து இங்க அம்மா சிஎம்மா இருக்கும்போது சென்னாரெட்டின்னு ஒரு கவர்னர் வந்து எவ்வளவு குடைச்சல் கொடுத்தாங்கன்னு சாருக்கு தெரியாது இல்ல. இவ்வளவு பிரச்சனைகளை பேஸ் பண்ண அப்புறம் ஆட்சியை பொறுத்தவரையும் பக்காதான் இருக்குது. ஆனா இவங்க இப்ப பிஜேபி சரண்டர் வேண்டிய தேவை என்ன சார் இருக்குது? இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர் வந்து பிஜேபி அகெயின்ஸ்ட் அதிமுக தொண்டர்களுக்கு மனநிலையை பொறுத்து அவங்க வேலை செய்ய அவங்க பின்னால போறது வேற இருக்கும் சார். இப்ப சார் வந்து நீங்க சொன்னது போல ஒரு மாநாடு போடுங்க சார், நல்லா ஸ்ட்ரெங்க காமிங்க. அப்படி ஆளாளுக்கு இப்ப ஒரு ஸ்ட்ரெங்க காமிச்சு எல்லாருமே ஒரு இடத்துல சேரும் போது ஆட்டோமேட்டிக்கா ஆனா எப்படி பார்த்தாலும் சரி இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னால இந்த கட்சி சேர்ந்து ஆகணும் சார். சேரலன்னா இப்ப ஆமா கண்டிப்பா வேணா அம்மா ஆன்மாவும் மன்னிக்காது, எம்ஜிஆர் ஆன்மாவும் மன்னிக்காது. ஏன்னா அவங்க அவங்க சுயநலத்துக்காக கட்சியை கூறு போட்டு கொண்டுட்டு இருக்காங்க சார், சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கட்சியில இருந்து காசு பார்த்த எல்லாருமே அவங்க சூப்பரா என்ன பண்ணிட்டாங்கன்னா திமுக ஓடிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பிஜேபி போயிட்டாங்க, போறது ரெடியா இருக்காங்க. நாளை கட்சி இருந்தா என்ன இல்லாத போனா என்ன முடிவுக்கே வந்துட்டாங்க. ஒற்றுமையை கண்டிப்பா நீங்க அதாவது தொண்டர்கள் மத்தியில ஓரளவு ஒற்றுமை இருக்காங்க சார். மேல்மட்ட தலைவர்கள் மத்தியிலையும் நம்ம யாரையுமே புறக்கணிக்க கூடாது சார். சின்னம்மா இருக்கட்டும், எடப்பாடியா இருக்கட்டும், பன்னீரா இருக்கட்டும், எல்லாரையும் ஒன்னா கொண்டு வந்து அவங்க அதாவது அவங்க எல்லாருமே சுயநலத்தினால ஓட நிப்பாங்க. ஏதாவது நம்ம எம்ஜிஆரையும் அம்மாவையும் ஏதாவது ஒரு காமனா ஒரு ஃபேக்டர் வச்சு கண்டிப்பா ஒண்ணு நினைக்கணும் சார். இல்லன்னா இந்த கட்சி இனிமேல் ஆட்சியும் பிடிக்காது, முடிஞ்சு போச்சு சார். காங்கிரஸ் ஒரு கட்சி தமிழ்நாட்டுல ஆட்சியில இருந்த சாருக்கு தெரியாது இல்ல, அந்த கட்சி நிலைமை என்ன சார்? அதே போல ஒரு நிலைமையை பார்த்துதான் அதிமுக போயிட்டு சொல்லுங்க. என்ன சங்கடமா, நான் சொல்லக்கூடாது, சொல்லும் போது ரொம்ப மன வருத்தத்தோட அப்படி ஒரு நிலைமை அந்த கட்சி வரக்கூடாது சார். அப்படி வராம இருக்குன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் இழக்க கூடாது, சில இதுகளை இழந்துதான் ஆகணும். கட்சி பலப்பட்டாதான் நமக்கு ஒரு மரியாதை. முன்னாலே அதிமுக கரைவெட்டி கொடுத்துட்டு போகும்போது நம்ம ரொம்ப செம்பா இருக்கு சார். இப்ப பார்த்தா கோமாளி போறது போல இருக்கு சார். எவன் காலையே போய் விழுந்துட்டு அரசியல் பண்ணது என்ன சார் பிளப்பு? நம்ம இதை கரெக்டா ஒருங்கிணைச்சு கொண்டு போவோம். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார் மேல நல்ல நல்ல நம்பிக்கை இருக்கு சார், சாரால முடியும், பண்ணுங்க சார், வாழ்த்துக்கிறேன் சார். ரைட், நன்றி. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜெல்லாம் சும்மா பச்சை பச்சை பட்டப்பட்டே அடிச்சிருக்காங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்ன சொல்லுதோ அதை நிறைவேற்றுறதா ஆளுநருடைய வேலை. அதை எதிர்கருத்து கூட சொல்லு, அது ஏதாவது தவறுகள் இருக்குன்னா அவங்கள்ட்டே கேட்கலாம். ஓடிய ஒரு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்புறதுக்கு உனக்கு எந்த ரூல் ப்ரொவைட் பண்ணுதுன்னு கேக்குறாங்க. இது வந்து மத்திய சர்க்காரும் கவர்னரும் சேர்ந்துகிட்டு இழுக்கு எடுத்துக்கிட்டு ஒருத்தன் 20 வருஷம் ஆனா என்ன என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் 20 வருஷம் ஆனா அவனை ரிலீஸ் பண்ணுன்னு இருக்கு. 32 வருஷம் ஆகுது, உங்களுக்கு கோரிக்கை வச்சு 2 வருஷம் 2.5 வருஷமா இழுத்து அடிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப பட்ட வர்த்தமான பேசிருக்காங்க. நியூஸ்ல பார்த்தேன், இந்த இதுல யூடியூப்ல பார்த்தேன், இது போட்டேன், நான் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்தேன், வரல எனக்கு. அது இன்னொன்னு இப்ப இந்த டிஎம்கேல வந்து என்னமோ பங்க் ஆயிருக்காங்க அவங்க. பாரதிய ஜனதா என்ன சொன்னானோ என்ன பேசினானோ என்ன அண்டர் டீலிங் என்ன நடக்குதோ என்ன போகுது, சில பேர் கொடுத்து சொல்றாங்க இவங்கள்ட்ட இருந்து 300 கோடி 400 கோடி பணம் வாங்கிட்டாங்க அதனால இழுக்கு அடிக்காங்கன்னு சொல்றாங்க. எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. பாரதிய ஜனதா கட்சிக்காரன் போட்டு அழுத்துறான், நோ போட்டு அழுத்துறான். இவன் வந்து இந்த கேசி கீச்சா அது எல்லாத்தையும் போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப நமக்கு முன்னாடி பேசுனவர் கூட ஒருத்தர் சொன்னாரு, போற போக்க பார்த்தா வர எலெக்ஷன்ல டிஎம்கேயும் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சாலும் வைப்பாங்கன்னு சொன்னாரு. அது கூட என்ன நடக்குது என்னன்னு தெரியல. இந்த வந்து இதுல இவங்க வந்து இந்த அரெஸ்ட் பண்றதுல வந்து ஹைகோர்ட் டைரக்ஷன் கொடுத்திருக்கு 2 பேர் பேர்ல. அந்த 2 பேரும் அரெஸ்ட் பண்றதுக்கு என்ன குற்றம் வந்திருக்கு?
இவங்களும் அப்படி பண்ணாதானே இவங்க இவங்களை சொல்லுவான் பாரதிய ஜனதா கட்சிக்காரன் இவன் மேல வச்சு கேஸ் இருக்கிறத மேல போடுவான் பயப்படுறதுக்கு ஹைகோர்ட் ஆலோசனை கொடுத்துருக்கேன். அந்த இதுல எல்லாம் கொள்ளையடிச்சது செக் கொடுத்தது இதெல்லாம் டைரக்டா அந்த வேலுமணி இன்னொருத்தர் ரெண்டு பேருக்கு டேரக்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த அறப்போர் இயக்கத்து மூலமா டேரக்ஷன் ஆயிருக்கு. அந்த ரெண்டு பேரும் ஆலோசனை கொடுத்ததுக்கு உங்களுக்கு என்ன கேட்டுன்னு தெரியல இருக்கு. நான் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு வேலை கிடையாது நமக்கு எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன் போயிட்டு இருக்கேன். எனக்கு வந்து அங்க மெட்ராஸ்ல இருக்க முடியல டாக்டர் வீட்டுல இருக்கேன். சொல்றாங்க சீக்கிரம் ஆரம்பிக்க நம்ம சீக்கிரம் ஆரம்பிக்க முடியாது. நம்ம கேஸ் வந்த உடனே நம்ம முழு முயற்சியில ஃபீல்டில் இறங்கலாம். நான் எல்லாம் யோசிச்சுதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நானே கூட உங்களை அண்ணில நானே ஃபீல்டில் இறங்கி இந்த ரெண்டு பேரும் மேலேயும் வந்து நோ கான்பிடன்ஸ் போல் கொட்டணும் அப்படின்னு பாக்குறேன். எனக்கு அதுக்கெல்லாம் சரி கொஞ்சம் சரியா வரல. எனக்கு பேசுவோம் இவனுக்கு மண்டை போத்தி பாருங்க. இப்ப திமுக ஆச்சு எவ்வளவு கொளர் பட்டு நிறைய இருக்கு அது ஏத்து ஒரு அப்ப நம்மளே சர்டிபிகேட் கொடுக்குறோம் அண்ணா திமுக ஆச்சு நல்லா இருக்கு எடுத்து போராட மாட்டாங்க எதுவுமே பண்ணல அப்படின்னா போயிருந்தேன் ரொம்ப மோசமா. அண்ணா திமுக இப்போ இன்னும் கொஞ்ச நாள் போனா எடப்பாடி ஓபிஎஸ் ஒதுக்கிடுவாங்க. ஏன்னா இப்ப எல்லாம் மாவட்ட செயலர் தான் பதவி. இப்ப இங்க திருவள்ளூர் மாவட்டம் பதவி கொடுத்துருக்காரு அண்ணா திமுக வழக்க பாருங்க. இப்படியே போயிடுச்சா போயிடும் என்னுடைய கோரிக்கை. இப்ப ரெண்டு பொம்மைங்க டெல்லி தலைமைக்கு ரெண்டு பொம்மை இங்க தமிழ்நாட்டுல இருக்கு. ஒன்னு எடப்பாடியாரும் ஒன்னு ஓபிஎஸும் ஆமா ஜாமி போட்டுட்டே இருக்கணும். கட்சியில பதவி போடுறதெல்லாம் மாவட்ட செயலாளர் பதவி போட்டுப்பாங்க. இவரு என்ன கச்சா இதா என்ன மொதல் எதிர்க்க சொல்லுங்க. ஆளுங்கட்சி எதிர்த்தாதானே நம்மள வாழ முடியும். அவங்க நல்லா செஞ்சாலும் எதிர்க்கணும். ஒண்ணுமே செய்யாமதான் நம்மளே சர்டிபிகேட் கொடுக்குறாம இருக்குண்ணே. அது கொஞ்சம் அண்ணா நீங்க என்ன அந்த மாவட்ட செயலருக்கு எதிர்ப்பான ஆளுங்களை கொஞ்சம் இழுத்து போன் போட்டு பேசுங்கண்ணே. இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.